அப்படி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா போன வீடியோ முடிச்சு அதே டயர்டில் தான் இருக்கிறோம். இங்கே பாருங்க ஒன்று. ஆனால் இங்கே பாரு, பாட்டில் தண்ணி எடு. நான் வந்து மேலே கண்டிப்பாக தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னேன். ரெண்டே ரெண்டு பாட்டில் தண்ணி, ரெண்டு எதுக்கு ஒன்று போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2 லிட்டர் பாட்டில் ஒன்று. இங்கே வந்து அப்படியே நாக்குகளை வறண்டுது. அப்போது இந்த பய உள்ள ஒரு விஷயம் பண்ண ஒன்று கொடுத்தா பாருங்க, பல்பி. அப்பா இது வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்தால் ஒன்று உள்ளே இருக்கா, இன்னொன்று அது வேறு பிராண்டா. பரவாயில்ல, உண்மையாலும் இந்த இடத்துல இப்போ நாங்கள் ரெண்டு பேராவது கொஞ்சம் சாப்பிட்டோம், கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அனந்தவேல் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே சாப்பிடல. பார்த்தீங்கன்னா ஜீப்பு வந்து இந்த வழியாக போயிருக்குது. அவங்க போய் அந்த மண்ணை இறக்கிட்டு வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணோம், போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஊர் இருக்கா பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த இடத்துல. கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் படுத்துனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. ஏய் என்ன மூடி சுத்திக்குது தலைவர் என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்குது. எப்படி ஜூஸ் தேவாமிருதம் மாதிரி இருக்கா? இப்பதான் சிறுகுடல் பெருகுடல் ஷாட் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி எடுத்துருக்குறேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எடுத்த பூரா வந்து நம்ம பூபதி தான். அந்த ஃபுட்டேஜ் வந்து கொடுத்தாரு, நான் வாங்கி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். எப்படி ப்ரோ அவர் மட்டும் இவ்வளோ சூப்பராக எடுக்கிறாரு அப்படின்னா, அவனுக்கு அதான் வேலையே. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா அப்படி. அது போக பப்ஜி கேமில் மதன் கடுத்தபடியே இவர் தான் வந்து நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். பயங்கரமாக கண்ணு கூசுது, அதுக்கு மேலே மூச்சு வாங்குது. கண்ணு கூசு கண்ணாடி போட்டேன், மூச்சு வாங்குதுன்னு. மேலே சிவன் கோயில் இருக்கு, அதுக்கு போகலாமா வேணாமான்னு தெரியல. ஏன்னா போனாலும் நான் வந்து அதிகமாக காட்ட மாட்டேன். ஏன்னா ஒரு கமெண்ட் படித்தேன், நீ வந்து என்ன ஹிந்து புரோபகண்டாவா அப்படி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் பார்க்குற விஷயத்த அனுபவிக்கிற விஷயத்த அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து ஜாதி மதம் பார்க்குறாங்க, இந்த மதத்தை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த பாணியில் எதுவுமே சொல்ல. இப்படி மூச்சு வாங்கி பேசுகிற கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கலாம். 2000 years later உண்மையாலுமே இவ்வளோ நேரம் கீழே விழுந்து அடிபட்டு என்ன ஆனாலும் சரி, இந்த இடத்த பார்க்குறது நான் ஏன்னா முன்னாடி வந்திருக்கேன் கோயிலுக்கு. அப்படியே போய் அங்கே கீழே இறங்கி தான், இதுக்கு கீழே கோயில் அதை பார்த்துருக்கேன். ஆனால் செம ரெட்டை கிளப்பியிருக்குது. அதுக்கு காரணம் நம்ம பட்ஜெட் பைக்கர். பட்ஜெட்டாக கூட்டிகிட்டு வருவீன்னு பார்த்தா பெரிய செலவு வச்சுட்டு. ஆனால் அதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா இதை விட வேற ஏதோ சம்பவம் காத்துட்டு இருக்குது. நம்ம இதோட போதும், நீ தாங்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு போதும்டா அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆமாம், இது வேற லெவலாக இருக்குது. இப்போ என்னன்னா இது இவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம பூடெக் பூபதி வந்து ஃபுல் திறமையும் காட்டி ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து கொடுக்குன்னு சொல்கிற அப்படி. பார்த்துருவோமா, 1 2 3
பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா ஐயோ மணி 4 ஆயிடுச்சு. இந்த பசங்க எப்போ கொண்டு போய் என்னை கீழே விடுவாங்கன்னு தெரியல. 3:49 PM நான் 4 மணின்னு தெரியாமல் சொல்லிட்டேன். எங்கள் பசங்களை காணன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி இந்த ஒரு இடமே வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. என் பைக் போனது கூட மறந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. போயிட்டு நாங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு நல்லா விளையாண்டுட்டு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் மண் கொட்டு போன வண்டி வந்து இருக்குதா போயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. நல்ல ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணா அட்டகாசம். என் லைஃப்லேயே இவ்வளோ நாளாக பைக் ஓட்டுறதுல இன்னைக்கு மாதிரி வந்து வந்ததுக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் பண்ண முடியுமா. ஆனால் ஜீப்பு போயிடுச்சா என்னன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்னு எனக்கும் தெரியல. நாங்க இவ்வளவு நேரமா பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு அந்த வண்டி போயிருச்சா என்னமோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தோம். அவரா எவரோ இல்ல, இது வேற வண்டியா இருக்குது. அதே வண்டி பிக்கப் தான். அந்த வண்டியில இப்போ ஏத்திட்டு கிளப்பி வச்சு அந்த வண்டி எவ்வளவு ஆடுதுன்னு மட்டும் பாருங்க. அதுல நாங்க இப்ப இறங்கி வந்தோம். இதுல இறங்கி வர்றது விஷயம் இல்ல, இது மேல வண்டி நிறுத்திட்டு அதை ஆடாம அசையாம பிடிக்கணும்னா. இப்ப வண்டி வள்ளியே வண்டி வள்ளியேன்னு பிரச்சனையா இருந்தது. அந்த இதுக்கு பாரு, நிறுத்தி இறக்குறாரு பாரு, வேறு ஏறிடும்ட்டு. அவரு அந்த தனவு இது பண்ணிட்டு இவ்வளவு வருஷம் ஏறி இறக்குறவரு, மணல் ஏத்தி இறக்குறவரு. இப்ப எனக்கு அடுத்த கவலை என்னன்னா, இந்த வண்டி எப்படி ஏறி கட்டி கீழே இறக்குறது. இல்ல நான் எனக்கு இந்த மாதிரி எப்படி தெரியும், தெரியாது. இவர் பாத்தீங்கன்னா இவர்தான் காரணம் வண்டி மேல ஏத்துறதுக்கு. இவர் ஜிம் போயிட்டு இருக்காராம எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நாங்க இந்த மாதிரி ஸ்லோப்ல ஏத்தி மறுபடியும் அப்படியே வண்டியை கொண்டு வந்து ஏத்துறான்னு நினைச்சா. பட் இவர் சொல்லிட்டாருன்னா மூச்சு வாங்குறேன். வண்டி 4,000 ரூபாய். ரோமியோ உனக்காட இந்த நிலைமை பாத்தீங்கன்னா, வண்டி ஏத்தியாச்சு, கட்டிட்டு இருக்கோம். இதுல காயம்படுறது எதுவும் தவிர்க்கவே முடியாது. இந்த வழியாக போகிறது பைக்கில் ஏறி வந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுட்டேஜ். நான் எப்படி சொல்கிறதுன்னா, இந்த வண்டியில் நான் ஏறி பின்னாடி நின்றுட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அப்படி ஸ்டேபிளாக நிற்கவே முடியாது. நிற்கவே முடியாது தான் விஷயம். முன்னாடி உட்காந்து உட்காந்துக்கலாம், பின்னாடி வந்து எதுவுமே பண்ண முடியாது. இதை பைக் கட்டி இருக்கிறனால. ஏ இல்லை, இந்த இதுவும் கட்டணும். ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ கிளச்சு பிடிச்சனால தானே இது போச்சு. ஏறி வரும்போது உங்களுக்கு தம்மு போட கொடுக்கும். ஏ 4-வீலர் வேறு, 2-வீலர் வேறு, இது கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த இடத்துல ஒரு கட்டு, சென்ட்ரல் ஒரு கட்டு, இந்த லாஸ்டில் ஒரு கட்டு போட்டிருக்குது. இது வந்து கரெக்டாக போகுமானு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வர்றாங்க. விவேக் சொல்கிற மாதிரி எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் பேர் என்னங்கண்ணே? முரளி. முரளி முன்னாடி ஒருத்தர் வந்தார், கீழே போய் நான் ஒரு வண்டி அனுப்பிச்சுட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். கரெக்டாக இவர் வந்தார், மண்ணை கொண்டு போய் கொட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். வந்து எவ்வளோ நேரம் தெரியுங்களா கஷ்டப்பட்டது வண்டி ஏற்றுறக்கு. சத்தியமாக நாங்கள் 3 பேர் மட்டும் இருந்தால் எதுவுமே பண்ணியிருக்கவே முடியாது. வாழ்க்கையில் எல்லாமே அனுபவம் தானே. நாங்கள் வந்து ஈரோடு பின்னாடி பார்த்தீங்களா என்னோட ரோமியோ ஜூலியட் பாருங்க போகிற தடம். இது வந்து சும்மா ஒன்றுமே இல்லாத விஷயம் நான் காட்டினது, அதுக்கு மேலே அங்கே இருக்குது. அப்படி இப்படி இறங்கு வண்டி 70 டிகிரி 80 டிகிரியில். பாதச்சுவடு தேடி தேடி கால்கள் நோய்ந்து போனதே, நானும் அழுது தீர்ந்ததாலே, கண்கள் ஏழை ஆனதே, தலைவீதி என்னும் வார்த்தை இன்று கவலைக்கு மருந்தானதே, வேதங்களே வாழும் வரை சுகங்களே காதல் கதை, கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும்
முதல் எழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில் என் வாழ்க்கை வான்வெளியிலோ. முதல்ல இருந்ததை விட இந்த ரோடு வந்து பயங்கர மோசம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா மழையெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்ததுனால இவரே இப்போ இங்கே வந்து டூ வீலர் ஓட்டுறது இல்லையா, ஒன்லி இந்த வண்டியோட. சரி, முன்னாடி கூட ஓரளவுக்கு இருந்திருக்குது, இப்போ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அட்வென்ச்சர் பைக் இருந்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி வண்டியில் வரவே வேணாம் தயவு செஞ்சு. நான் தான் கடைசியாக இருக்கும். முன்னாடி இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஏற்றி இறக்கிருக்கீங்க, வந்து நீங்கள் ஏற்றிட்டு போயிருக்கீங்களா? இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம். இல்லை இல்லை, ஊருக்குள்ள மேடு. அது ஆமாங்க, மேலே வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு பைக் இதே மாதிரி மேலே கூட வரல. அங்கே வந்து இதாகிடுச்சு, கீழே ஓரளவுக்கு வேலை பார்த்தோம். பாருங்க பாருங்க, செமையா இருக்குது. இதை பார்க்குறக்கு செமையாக இருக்குது, ஆனால் ஏன் பழப்பு தான் நாஸ்தியாக போச்சு. இப்போ வண்டி எடுத்ததுலேருந்து கரெக்டாக 35 நிமிஷம் ஆச்சு. 35 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம். 2 கிலோமீட்டர் வந்திருக்கு, 35 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா, இவர் நேம் வந்து முரளி, இந்த ஊருக்காரரு. பார்த்த என்ன ரொம்ப சிம்பிளாக தெரியுற மாதிரி இருக்கிறாருல, டிகிரி முடிச்சிருக்காரு. ஓகேங்களா, இவங்களோட இடம் இது, நிலம் இங்கே இருக்குது, மண் இங்கே இருக்குது, அதனால் இவங்க இங்கே இருக்காங்க. வெளியில் இருக்கிற டவுன் சைடை விட இவங்களுக்கு இங்கே இருக்கிறதா நிம்மதி அப்படிங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, டிகிரி முடிச்சவர். நம்மளுக்கெல்லாம் எப்படா இங்கே வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், பட் இங்கே இருக்கிறதா நிம்மதி அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் இப்போ இவர் சொல்லி தான் தெரியுது. ஆடிக்கிட்டே வராரோமியோ. சத்தியமாக எனக்கு தெரியாது இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு. ஆக்சுவலாக நாங்கள் வந்திருக்கிறது இப்போ வந்து இல்லீகல் தான் அப்படிங்கிறாரு. ஆனால் முன்னாடி யாரும் செக் போஸ்ட்டில் கேட்கல. அவங்க நினை அவங்க சும்மா சொல்லிடுறதான், போயிட்டாங்கன்னா திரும்பி வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களா அலோவ் பண்ணுறாங்க. பட் சிக்கிட்டோம்னா இது வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம நார்மலாக ஆட்கள் இங்கே இருக்கிறவங்க, இடம் இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க அவங்க வரலாம், நம்ம வர்றது வந்து சிரமம். இதெல்லாம் வந்து இவங்களா உருவாக்கின பாதை, இதெல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் போட்டு கொடுக்கல, இவங்களா உருவாக்கணும். ஓகேங்களா, இதை சொல்லாமண்ணா. வண்டி ரொம்பவுமே சாஞ்சிருச்சு, சைடு ஸ்டாண்ட் போட்டது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. 1 hour later இப்போ பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடியில் தான் நிற்கிறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த வண்டி வந்து R3 சொன்னால் வத்தலக்குண்டுலையும் அலறாங்களாமா, R15 வெர்ஷன் 3 கேட்டு R3 சொன்னால் இங்கே அதை பார்க்குறக்கெல்லாம் ஆளே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் வண்டி நாங்கள் இறக்கவே இல்லை, வண்டி வண்டியிலேயே தான் இருக்குது. நாளைக்கு புரியல எனக்கு, கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்துருக்கோம். சூப்பராக இங்கே பார்க்குறக்கெல்லாம் வியூ வேறு லெவலில் இருக்குது. அது என்னென்னு நான் அப்புறம் காட்டுறேன், இப்போ காட்டுற நிலமையில இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, நைட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு. பட் இந்த வண்டியிலேயே தான் வந்து நாம் எடுத்துகிட்டு போக போகிறோம். வண்டி தெரியுதா, இந்த வண்டியிலேயே தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. கேட்குறேன், நம்ம ஊருக்கு வந்தோம்னா நாம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு உடம்பு இங்கே பாருங்க, ஒரு சில்லறையில் தத்தர விட்டேன். ஒரே ஒரு விஷயம் இங்கே என்னென்னா, இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப அவ்வளவு வந்து ஒரு அன்பு, ஒருத்தருமே வந்து ஒருத்தர்கிட்ட வெறுப்பு காட்டி நாங்கள் பார்த்ததே இல்லை. மீதி ரூமில் போய் பேசுகிறேன், என்னால் முடியலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ரூமுக்கு வந்தாச்சு, அங்கே வெளியில் பேசவே முடியல, அப்போ ரொம்ப நாய்ஸ் இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரூம் வந்து பர் ஹெட்டு 500 ரூபா 700 ரூபா சொன்னாங்க. இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பரோட்டா கடை ஒன்று இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் பண்ணக்காடுன்னு ஒன்று இருக்குது, அங்கே எல்லாமே கிடைக்கிட்டு இருக்காங்க. R3 ஏன் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் தான் கேட்டோம், நீங்கள் அங்கே டவர் இல்லாமல் வந்துட்டு இருந்தீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, R15 வெர்ஷன் 3 தானே பார்த்துக்கிறோங்கிறாங்க.
ஏங்க ஆர் த்ரீனே ஒரு வண்டி இருக்குங்க அப்படின்னா அப்படிலாம் எங்களுக்கு ஒரு வண்டி இருக்கிறதில்ல எனக்கு தெரியாதுங்கிட்டாங்க. இப்போ நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஊர் இந்த ஹவுஸ் ஓனர் வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நிஞ்சா ப்ராப்ளம் வந்து இங்கே ஒருத்தர் சரி பண்ணி போனாராம். இங்கேனா பெட்டரகுண்டில் அது திண்டுக்கல்ல அவர் கேட்டு வாங்கி தரேன் சொல்லியிருக்காரு. அப்படி கொடுத்தா கண்டிப்பா நிஞ்சா பார்க்கறேன்னா கண்டிப்பா என்ன பார்க்க தெரியும். அப்படி சப்போஸ் இல்லைன்னா இல்லைன்னா என்னென்னு தெரியல, காலையில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி வந்திருக்கு என்னென்னு தெரியல, இதோட என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் ஏரியா எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை நான் சொல்கிறேன். எனக்கு அதுக்குள்ளே ஃபோன் அழைப்பு வந்துருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஜெய் ஓட்டாங்க பாரு ஒரு ட்ரிப்பு.